இன்னைக்கு வந்து அன்சீன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு காமெடி இப்போயும் இருக்கும் இன்னைக்கு அந்த எப்பயும் அந்த அன்சீன்ல வந்து காமெடி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் தான் மற்றபடி வந்து ப்ளஸ் ஆரஸ்யமா தான் போயிட்டுச்சு என்ன டென்ஷன் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் வந்து உள்ள வந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கணும் அவருக்கு எங்க வெளியில வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பெட் கூட ஷேர் பண்ணிக்கணும் இப்போ பதினெட்டு பேருக்கும் சேர்த்துதான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்குமே ரெண்டு ரெண்டு பேர் வச்சா கூட கரெக்டாக இருக்கும் அது என்ன ஒரு ஈகோ இருக்குன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம தனியா வந்து இங்கு இன்டிச்சுவா படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த பெட்ல தான் இந்த இடம் தான் எனக்கு தூக்கம் வரும் இதான் வந்து ஈசானி மூளை இதில் மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும் இந்த வேற எங்க கொண்டு என்னை படுக்க வச்சுனாலும் தூக்கம் வராது அப்படின்வாங்க அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா சஞ்சீவ் எங்க படுக்க வைக்கணும்னு ஒரு போர்க்களம் சண்டை அதுதான் போயிட்டு இருக்கு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் வந்து வராரு வந்து வரும் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனா இங்க நாங்க ரெண்டு பேர் நானும் நானு படுத்துருக்கோம் நீங்கள் எங்க அண்ணாச்சிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு நீங்க எங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாச்சி தனியாக தான் படுத்திருக்காரு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தாமரை தனியா படுத்திருக்காங்க அவங்களுக்கு செம்ம ஐக்கிய அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திட்டு அந்த பெட்டை குடுத்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒரு கிளாஸஸ் அதாவது ஒரு சண்டையை போர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு அதுல வந்து தாமரைட்ட போய் கேக்குறாங்க ஏமா இந்த மாதிரி போய் படுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னாலாம் தூங்க முடியாதமா நான் எல்லாம் ஒரு இடத்துல படுத்தா நான் அங்கதான் தூங்க அறுபது நாள் நான் தூங்கிட்டேன் திரும்பி எல்லாம் படுத்தா நான் தூக்கம் வராதுன்னு சொல்லி தாமரை சொல்லி போடுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணாச்சி அவர் டென்ஷன் அபிஷேக் மேல அவர் எதுக்கு இவ்வளவு முஞ்சியா இருக்கு வந்தது பிடிக்கலையா என்னன்னே தெரில அதாவது அபிஷேக் என்று பாத்தீங்கன்னா நம்ம நாள் இருக்கோம் ஒருத்தர் வெள்ள அனுப்பிச்சுட்டு வந்தா எப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சிக்கு எதுவும் மனசுல இருக்கான்னு தெரியல புடிக்கலப்பல இருக்கிறதுனால அவர்கிட்ட லைட்டா ஏறுறாரு சொல்ல வேண்டியதான் அபி அப்படின் ஏறுறாரு அவர் பாட்டுக்கும் அதை வந்து சொல்ல வேண்டியதானே இது பண்ண வேண்டிய அதை விட்டு நம்ம என் கூட யார் இங்க ஷேர் பண்ணி எனக்கு இதே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலா முடிச்சாரு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போர்க்களமாதான் போயிடுது என்ன பெட்டுக்கு ஒரு போறான்ற மாதிரிதான் இருந்துச்சு அவரு டென்ஷனே ஒரு வார்த்தையை விட்டாரு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைன்னா ஒரு ஆச்சு இவ்வளோ நாள் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா முடியலைங்கிறாங்க அப்போ இவ்வளோ நம்ம என்னோட ரோட்டில் படுத்திருந்தேன் தானே படுத்திருந்தேன் அறுபது நாளா சின்ன பொண்ணு கொரட்டெல்லாம் விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் இது பண்ணாங்க வேலையிடாக நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் தூங்குவாங்க இப்போ மட்டும் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு ஒரு வழியாக பெட்டு சண்டை முடிஞ்சு அண்ணாச்சி கூட ஷேர் பண்ணிட்டார் நம்ம சஞ்சி அவர்கள் எனக்கு போது இது கொஞ்சம் வந்து பெரிய ஹையாக இருக்கவங்கள அங்கே இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி தோணுது இருக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ஒரு லக்ஷர் டாஸ்க் வச்சுருந்தாங்க இந்த டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டது அதை நம்மளுக்கு காமிக்கிறேன் செகண்ட் சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீசனா அந்த குரலை கேட்டாவே வந்து நம்மளுக்கே ஒரு இது இருக்கும் ஒரு வைப் இருக்கும் செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லாம் போகும்போது நம்ம நார்மல் ஃப்ரெண்டு போல இருக்குது அப்படின்னுச்சு இன்னைக்கு அன்சீன்ல பார்க்கும்போது நம்ம நார்மலாக பேசுவோம்ல அப்படி அந்த மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் முன்னாடி வாய்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்க மைக்க ஒழுங்கா மாட்டுங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி அப்படி இருக்கும் இப்ப பாக்கும்போது எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஒரு தடவை சொன்னதே உங்களுக்கு புரியலையா திரும்பியும் மடத்தனமா கேக்குறீங்களே என்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு சகஜமா பேசுறாரு ஒரு நார்மலா பேசும்போது அந்த மாதிரி இறங்கிட்டாரு பிக் பாஸ் அவரு அங்க எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரிதான் இருக்கா அவங்களே ரீச் சொல்லு எல்லாரும் பத்து வேற தோப்பு கரணை போடுவேன் இவ்வளவு கேவலமா பண்ணியுமா நீங்க திரும்பி கேக்குறீங்கற மாதிரி சகஜமா என்னது புரியல திரும்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாரு விட்டா வந்து அந்த ரூம்ல இருக்கிறத விட்டு வெளியில வந்துடுவாரு ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸும் ஒரு கண்டஸ்டன்டா இறங்கி லாட ஆரம்பிச்சு வர அந்த லெவல்தான் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் பிடிச்சி எல்லாத்துக்கும் ஒரு இது ஒரு கேக் எல்லாம் கிடைச்சிச்சா எல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தோப்பு கரணம் அதுக்காண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஒன் வீக்கா பாத்துட்டு இருக்கும்போது இப்ப ஒருத்தருக்கு சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரிதான் தோணுச்சு சிட்டிக்குள்ளேயும் ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சிட்டின்னா யாரு வீரவர்கள் அவர்கள் தான் இப்ப ஏதோ தெரியறாங்க ரெண்டு மூணு நாள் எபிசோட் நான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா எங்கேதோ அங்கங்க ரெண்டு மூணு டயலாக் வந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் வந்து அழகா பேசிட்டு இருக்காரு தாமரை எல்லாம் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து தாமரை பத்தி தாமரை தாமரை தாமரைன்னு என்ன பேசிட்டு இருந்தேன் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணாச்சியும் ராஜும் சேர்ந்து தாமரை எப்படி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமரை வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து எழுதுனாங்களா என்ன எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் இந்த பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணுவேன் இந்த பிக் பாஸ்க்கு அடுத்த முறை ப்ரோக்ராமில் நான் தான் ஹோஸ்டா வருவேன்ன்ற மாதிரி எழுதியிருக்கதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அவங்க படிக்க தரலன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி எழுதுனான்ற மாதிரி பேசுறாங்க தாமரை நிறைய இடத்துல நோட் பண்ணி பாருங்க முகம் பாடுறதா இருக்கட்டும் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையூனால பாயிண்ட்டு தான் தாமரை வந்து பச்சை குழந்தையும் கிடையாது எதுவுமே தெரியாத ஒரு சின்ன வெள்ளந்தையும் கிடையாது என் சாமி இப்படி பண்ண அப்படிலாம் என்ன பண்ணணும் என்ன யாரு கூட இருக்கணும் எப்படி போகணும் எப்படி பேசணும் எப்படி இரிட்டேட் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் யாரு கூட சேர்ந்தா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா தெரியுது கரெக்டா வர்றாங்க தாமரை அவர்கள் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா ஒரு கேங் வந்து அவங்கள ஜூக்க வைக்கணும் போராடிக்கிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் சப்பு சப்புன்னு அடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே விபூதி அடிச்சு விட்டு தாமரை முன்னாடி போயிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு கே கேண்டிடேட் தான் அவங்க கண்டிப்பா ஒரு தரமான கண்டஸ்டண்டா இருக்காங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஒரு விஷயம்னா இவ்வளவு பேசுறோம் இந்த வாரம் தாமரை போறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வருது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யார் வெளில இந்த வாரம் நிறைய பேர் நிரூபித்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க யாரோ சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரம் வந்து இவங்க இருக்கலாம் இவங்க கண்டி போயிடலாம் போதும் அறுபது நாள் அப்படின்னு நினைச்சு ஐம்பது நாள் ஐம்பது நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு யாரு இருந்தாலும் வெளில போக முடியாதா கண்டிப்பா கவுன் பாக்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டு அபிஷேக் அவர் பாத்தீங்கன்னா அவரால் உள்ள இருக்கதை நம்ப முடியும் மூணு வாரம் நான் அவ்வளவு கேவலமா பண்ணி நான் என்ன பண்ணேன்னு இது பண்ணாங்க மக்கள் இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டு இருந்துக்காரு அதை ஒரு சீன் பண்ணாரு அது எனக்கு பார்க்கும்போது இல்லையே மைண்டை ஓடிக்கிட்டே இருக்கு என்ன சீன் பாத்தீங்கன்னா பாவிட்டேன் இன்னும் இப்போ உன்னை இங்க இருக்கே நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சாரு யா வேற லவ் தான் ஏன் அணியுற மாதிரி தோணுச்சு இங்கே உள்ள இருக்க இங்கே வந்து நம்ப முடியலன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்களாலேயும் தான் நம்ப முடியல வயல் கார்டு இன்றி இறக்குவாங்கன்னு சொல்லிட்டு கண்டன்ட்டு பஞ்சோன்னு சொல்லி இறக்குறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நான் வரும் இப்போ மூணு சீ அந்த மூணு வாரம் கொடுத்த கண்டன்ட் வருமா அப்படின்னு பார்த்தா ஏதோ இது வர அஞ்சு சீசன் பிக் பாஸ் நாலு சீசன் பிக் பாஸ் பார்க்கல இந்த சீசன் பார்த்து பார்த்துட்டு அதாவது இப்போ வெள்ள எபிசோடை பார்த்துட்டு வந்திருக்காரு இன்னும் ஏதோ வெரைட்டியாக பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டேங்கிறாரு பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் வெளியில கூட போக சான்ஸ் இருக்குன்ற தான் சொல்லுவோம் ஓவரால் இன்னைக்கு அன்சீன் பார்த்தீங்கன்னா வேற தான் இருந்துச்சு மெயின்ட்ரெஸ்டா அந்த காமெடி சீனுக்கு வரும் என்ன சீன் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பாத்தீங்கன்னா பிரியங்கா மாதிரி இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே ஐயா வேற லெவல்யா அப்படின்னு தான் தோணுச்சு பிரியங்கா வந்து குழந்தையா மாறிடுறாங்க அண்ணாச்சும் போய் அந்த ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லாரும் உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் இவர் இவருங்க ஒரு மாதிரி அந்த குழந்தையை கொஞ்சம் ஆண் கொடுக்குறாங்க அவர் வேற மாதிரி கொடுக்குறது ஆண் அப்படியே மாத்திடுறாரு அந்த டோனையை மாத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு எல்லாரும் அமைதியிடுறாங்க அபிஷேக் உள்ள வர்றாரு அவர் இருக்கும்போது அவருக்கு கொடுங்க அவரையும் குழந்தை ஏன்னா அவருக்கு மனசில் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அபிஷேக ஏன் வெளில வந்தான்னு சொல்லிட்டு அதான் அவர்கிட்ட ரியாக்ஷன் கொடுங்கன்னு சொல்றாரு அவரையும் ஒரு மாதிரி கொடுத்து முடிச்சு விட்டுர்றாரு ஓ அன்சின்னு பாத்தீங்கன்னா தான் டார்கெட் செய்யப்படுகிறார்கள் போக போக வெளில இருப்பாங்களா வெளில போகணும்னு ஒரு டவுட் தான் போயிட்டு மத்தபடி சஞ்சீவ் உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா உலக பரா கரெக்டா இருக்காற மாதிரிதான் அது தெரியுது முத நாளே ரெண்டு நாள்ல என்ன தெரியும்னு கேக்குறீங்களா போக போக தெரிய வாய்ப்பு இல்லை இப்ப மூணு பேர் வந்து புதுசா இருக்காங்க அபிஷேக் இப்போ த்ரீ என்ட்ரி அமீரு சஞ்சி உங்கள் மூணு பேரோட ஆட்டத்தில் வந்து யார் ஆட்டம் நல்லாயிருக்கும் சூடு பிடிக்கும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டாக்ஸ் ஆசுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்